இவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க, புதுமண தம்பதியினர், பிளாக் பாண்டி, அப்புறம் அவங்களோட மனைவி. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து திருமணம் நல்வாழ்த்துக்கள். நம்மளோட வேல்முருகன் போர்வல் சார்பாக எல்லாருமே விஷ் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அடுத்தது யாரு? இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண ஐடி அரசன் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். சில வார்த்தைகள் ப்ளீஸ். இந்த இனிய மாலை வேளையில் வேல்முருகன் போர்வெல்ஸ் இசை வெளியிட்டுள்ளவருக்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரையுலக பிரம்மாக்கள், இயக்குநர்கள் அனைவரையும் மற்றும் அனைத்து நடிகர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பை அணுகிய அளித்த எனது அன்பு தம்பி காளையப்பன் அவர்களுக்கும், இயக்குனர் எம்பி கோபி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கஞ்சா கருப்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கிய கதாபாத்திரத்தை என்னை நம்பி தந்திருக்கிறார்கள். இந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது, நடிப்பதற்கு என்னை அழைத்த போது, எனது மதிப்புக்குரிய நண்பர் அண்ணன் ஹரி அவர்களிடம் கூறினேன், இது இந்த மாதிரி வேல்முருகன் போர்வெல்ஸ் படத்தில் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, மதிப்புக்குரிய நண்பர்கள் அப்படியா, சரி உங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அனுப்பிவிடுங்க, வாங்க நம்ம படத்துலேயும் பண்ணிடுங்கன்னு சொல்லி என்னை சிங்கம்புட்டூர்லேயும் நடிக்க வச்சு எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கஞ்சா கருப்பு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், முரட்டுக்காலை என்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாடலில் ஒரு வரி இருக்கும், பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேருன்னு சொல்லி ஒரு அழகான வரி. இது நான் சின்ன வயசுல பள்ளி பருவத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போதே எனக்கு மனதில் மிகவும் ஆழமாக பதிந்த வரி. அதை கஞ்சா கருப்பு அவர்கள் இந்த படத்தின் மூலம் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த படத்தை வந்து கிராமத்து வாசனையோடு முழுக்க முழுக்க கிராமத்திலே படமாக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் இது. இதை வந்து எந்த ஊரில் வேணாலும் ஷூட்டிங் எடுத்துருக்கலாம், ஆனால் அவர் வந்து பிறந்த மண்ணை நேசிக்கிற ஒரு நல்ல மனிதன். அதனால தான் வந்து இந்த படத்தை அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே ஷூட்டிங் நடக்கணும்னு சொல்லி இருந்து கூடவே இருந்து எவ்வளோ சிரமத்திலையும் சிறப்பாக எல்லாத்தையும் நடிக்க வச்சு இந்த படத்தை வெற்றிபுறமாக உருவாக்க முழு முயற்சி எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவரோட திருமணம் கூட நிறைய பேர் வந்து நல்லா ஒரு பொசிஷன் வந்தோடனே ஒரு இருக்கிற இடத்துல நல்ல முறையில் திருமணத்தை பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் அவர் வந்து திருமணத்தை கூட தன்னுடைய சொந்த ஊரில் தான் பண்ணுன்னு சொல்லி எல்லா திரையுலக பெரியவர்களையும் அங்கே வர வச்சு மிக சிறப்பாக நடத்தினார். அந்த அளவுக்கு பிறந்த மண்ணை வந்து நேசிக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் திரைப்படத்தில் வந்து அவரோட தயாரிப்பில் வந்து இது முதல் படம், இது போல் இன்னும் பல படங்கள் வந்து எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது கண்டிப்பாக வந்து எல்லா பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோட வெற்றி அடையும் என்று இயேசு நாமத்தினால் இது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடுகிறேன்.